இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து இரண்டாவது T20 போட்டியில் வெற்றி பெறுவது யார்? ஜோதிட சிறுவனின் அதிரடி கணிப்பு. இதுவரை இவர் இப்படி கணித்ததே கிடையாது. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அயர்லாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்று முன்னிலை வகிக்கிறது. தொடரின் வெற்றியாளரை நிர்ணயிக்கும் இரண்டாவது T20 போட்டி இன்றைய தினம் 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய அணியிலிருந்துதான் ருத்ராஜ் கைவாட் கலட்டிவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முதல் T20 போட்டியில் அவரின் இடம் தீபக் ஹிட்டாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்திருந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர்கள் ருத்ராஜிற்கு முட்டுப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் ஓபனிங்கில் ஆட முடியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் இசான் கிசானுக்கும் ஓபனிங்கில் சற்று சௌகரியமின்றி காணப்பட்டார். இந்த நிலையில்தான் இரண்டாவது போட்டியில் ருத்ராஜிற்கு பதிலாக ஜந்து சாம்சன் சேர்க்கப்பட உள்ளார். முதல் போட்டியிலேயே ஜந்து சாம்சன் ஏன் சேர்க்கப்படவில்லை என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தது. தற்போது ருத்ராஜின் காயமே சஞ்சு சாம்சனுக்கு வழிவகுத்துள்ளது. இந்திய அணியில் பெரியளவு வாய்ப்பு கிடைக்காத ஜந்து சாம்சன் IPL தொடரில் அட்டகாசமான ஃபார்மில் இருந்தார். 17 போட்டிகளில் 458 ரன்களை குவித்தார். அவரின் ஸ்ட்ரைக் ரேட் 147 ஆகும். எனவே T20 உலகக்கோப்பை தொடரை மனதில் வைத்துக்கொண்டு அதிரடி காட்டுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இன்று நடைபெறப்போகும் இரண்டாவது T20 போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நமது ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்துள்ளார். அதில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவின் ராசி துலாம், அயர்லாந்து கேப்டன் ஆண்ட்ரூட் பால்பெரியின் ராசி மகரம். இதில் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட எண் 4, 5, 8 மற்றும் 8 கூட்டு எண்களும் ஆகும். அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அதே போல மகர ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீலம் ஆகும். அதிர்ஷ்ட எண் 4, 5, 6, 8 அதே போல 8 கூட்டு எண்களும் அடங்கும். அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை மட்டுமே. இதில் ஹர்திக் பாண்டியாவின் துலாம் ராசிக்கு அவரது ஜெர்சி நிறமும் அதிர்ஷ்ட நிறம் நீலமும் ஒத்துப்போகிறது. அதே போல அதிர்ஷ்ட எண்களின் வரிசையில் 8 கூட்டு எண்ணான 28 போட்டி நடைபெறப்போகும் தேதியான 28 ஒத்துப்போகிறது. அதிலும் அதிர்ஷ்ட நாளான செவ்வாய்க்கிழமையும் ஒத்துப்போகிறது. ஆனால் அயர்லாந்து கேப்டன் ஆண்ட்ரூ பால்பிர்னியின் மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண்ணான 8 கூட்டு எண்ணான 28 போட்டி நடைபெறப்போகும் தேதியான 28 ஒத்துப்போகிறது. இதனால் இன்று நடைபெறப்போகும் போட்டியில் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் இந்திய அணி வெற்றி பெற 75% வாய்ப்புகளும் அயர்லாந்து வெற்றி பெற 25% வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெறப்போகும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறப்போவது இந்தியாவா அயர்லாந்தா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.